குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.3 தேர்ட் சம் பார்க்கலாம். நம்ம தேர்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம லாஸ்ட் கிளாஸில் செகண்ட் சம்மில் ஏ சேர்ப்பு பி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், ஏ வெட்டு பி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், ஏ மைனஸ் பி, ஏ டிஃபரன்ஸ் பி, அப்புறம் பி டிஃபரன்ஸ் ஏன்னா என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஏ சேர்ப்பு பின்னா ஏல இருக்கிறது பியில் இருக்கிறது சேர்த்து எழுதணும். இப்போ ஏலையும் ஒரு நம்பர் வந்து பியிலையும் அந்த நம்பர் வந்துச்சுன்னா ஒன் டைம் எழுதிக்கலாம். ஏல மட்டும் இருந்துச்சுன்னா அதே எழுதிக்கணும், பியில் மட்டும் இருக்கிறது அதே எழுதிக்கணும், ரெண்டுலேயுமே இருந்தால் அதை எழுதிக்கலாம். அப்புறம் ஏ வெட்டு பி அப்படின்னா ஏலையும் இருக்கணும் பியிலையும் இருக்கணும், ரெண்டுலேயுமே இருக்கிற உறுப்புகள் மட்டும்தான் எழுதணும். ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏலேருந்து பியை ரிமூவ் பண்ணிடணும். ஏங்கிற கணத்தில் பியில் இருக்கிற ஒரு உறுப்பு என்னென்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஏழு இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். ஏழு ஒரு உறுப்பு பியில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறது எழுதிக்கலாம். அதேமாதிரி பி மைனஸ் ஏனா பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணிடணும். அப்படின்னா பியில் இருக்கிற உறுப்பு ஏல இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பியில் இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், அதுதான் பி மைனஸ் ஏ. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நம்ம தேர்ட் சம் பார்க்கணும். யூ ஈக்குவல் டு ஏபிசிடி எஃப்ஜி ஹெச், ஏ ஈக்குவல் டு பிடிஎஃப் ஹெச் மற்றும் பி ஈக்குவல் டு ஏடிஇஹெச் எனில் பின்வரும் கணங்களை காண்க. ஏ டேஷ், செகண்ட் ஒன் பி டேஷ், தேர்ட் ஒன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், ஃபோர்த் ஒன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஃபிஃப்த் ஒன் ஏ யூனியன் பி ஹோல் டேஸ், சிக்ஸ்த் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸ், செவன்த் ஒன் ஏ டேஸ் ஹோல் டேஸ், எயித் ஒன் பி டேஸ் ஹோல் டேஸ். ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம சமூகம் போகலாம். ஓகே, தேர்ட் சம் பாருங்கள். கொஸ்டின் ஆல்ரெடி ரீட் பண்ணியாச்சு. இப்போ ஏ டேஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏ விட்டுட்டு இந்த டேஸுங்கிறது, இந்த டேஸுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறது, யூவை மென்ஷன் பண்ணுது. அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யூ மைனஸ் ஏன்னு அர்த்தம். அப்போ யூலேருந்து யூன் அனைத்து கணத்துலேருந்து ஏவை ரிமூவ் பண்ணிடணும். இதை டைரெக்டாக நீங்கள் பார்த்து கூட எழுதலாம். ஏல இப்போ பாருங்கள், இப்போ யூங்கிற ஏங்கிற கணத்தை விட்டுறணும். அப்போ பி இது விட்டுறலாம், அப்புறம் டி விட்டுறலாம், எஃப் விட்டுறலாம், ஹெச் விட்டுறலாம். இதை விட்டுட்டு மீதி யூவில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுறது தான் ஏ டேஸ். அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அனைத்து கணத்தை எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டு ஏங்கிற கணத்தை எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்ட் பண்ணி காட்டலாம், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம், பிபி அப்புறம் டிடி அப்புறம் எஃப் ரெண்டுலேயுமே இருக்குது, ஹெச் ரெண்டுலேயுமே இருக்குது. இதான் வந்து நீங்கள் ஒரு பென்சிலில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டுக்கங்க. பென்சிலில் காட்டினதுக்கப்புறம் யூவில் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏசிஇஹெச்கே, இஹெச் மட்டும் இருக்குது, ஏசிஇஹெச் தான் ஏ டேஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பி டேஸ் பாருங்கள். யூ மைனஸ் பி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா யூனியன் மைனஸ் பி, யூனியனுங்கிற அனைத்து கணத்தை ரைட் பண்ணிக்கோங்க, மைனஸ் போட்டு பிங்கிற கணத்தை ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டலாம், இல்லை ரவுண்ட் பண்ணி காட்டலாம். ஏ ரெண்டுலேயுமே இருக்குது, அடுத்து டி ரெண்டுலேயுமே இருக்குது, இ ரெண்டுலேயுமே இருக்குது, ஹெச் ரெண்டுலேயுமே இருக்குது. இப்போ ரிமைனிங் யூ பியில் என்ன இருக்குது, யூவில் பிசிஎஃப்ஜி இதுதான் பி டேஸ். பி யூலேருந்து பியை ரிமூவ் பண்ணிடுறோம், பி டேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ டேஸ் யூனியன் பி டேஸ், தேர்ட் ஒன் என்னது, ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். அப்படின்னா இதையும் இதையும் சேர்த்து எழுதணும். அப்போ சேர்த்துறப்ப ஏ வரும், பி வரும், சி வரும், அதான் எழுதியிருக்கேன். ஏ டேஸ் யூனியன் பி டேஸ்னால் ஏ ரைட் பண்ணியிருக்கேன். ஏங்கிறது என்ன, ஏசிஇஜி, ஏசிஇஜி யூனியன் பி டேஸ் அப்படின்னா பிசிஎஃப்ஜி, பிசிஎஃப்ஜி இதை ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ரெண்டுலேயும் சேர்த்தணும். அப்போ சேர்த்துறப்போ ஏ இருக்கிறது, ஏ டேஸ் இருக்கிறது எழுதணும், பி டேஸ் இருக்கிறது எழுதணும். இப்போ ஏ எழுதிடலாம், அடுத்தது பி எழுதலாம், அடுத்தது சி ரைட் பண்ணிக்க, அடுத்தது சி ரெண்டுலேயுமே இருக்குது, இதுலேயும் இருக்குது, ஒன் டைம் ரைட் பண்ணிக்கணும் போதும். இ ரைட் பண்ணிக்கோங்க, அப்புறம் எஃப் ரைட் பண்ணிக்கோங்க, ஜி ரெண்டுலேயுமே இருக்குது, ஏதாவது ஒரு டைம் ரைட் பண்ணிக்கணும் போதும். இதுதான் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஏ டேஸுக்கும் பி டேஸுக்கும் காமனாக என்னென்ன இருக்குது அதுதான் ஏ டேஸ் எழுது, தான் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். பாருங்கள் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ்னால் ஏசிஇஜி இன்டர்செக்ஷன் பிசிஎஃப்ஜி, ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது, சி இருக்குது, ரெண்டுலேயுமே சி இருக்குது, அப்புறம் ஜி இருக்குது. இப்போ சிஜி தான் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஓகேங்களா, இப்போ என்ன பார்த்துருக்கோம், ஏ டேஸ் பார்த்துருக்கோம், பி டேஸ் பார்த்துருக்கோம், ஏ டேஸ் பி டேஸ் சேர்த்தணும், அடுத்து ஏ டேஸ் பி டேஸ்க்கும் பொதுவான உறுப்பு எழுதணும். ஓகேங்களா, என்னோடய ஃபோர்த் சப்டிஷன் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.